ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் கார்த்திக். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருக்கடையூரில் இருக்கோம். திருக்கடையூர்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது அமிர்தகடேஸ்வரர் கோயில் தான். ஏன்னா இங்கே தான் அந்த ஆயுள் ஹோமம், மருதங்கள் எல்லாம் விசேஷமாக நடக்கும். ஆனால் நாம் இப்போ பார்க்க போகிறது திருக்கடையூர் கோயில் இல்லை. திருக்கடையூர் கோயிலுக்கு பின்பக்கமாக 1 கிலோமீட்டர் தள்ளி போனால் இருக்கிற திருக்கடையூர் மயானம், இந்த கோயில் தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அவங்களுக்காக அந்த வீடியோ போட்டிருக்கோம். திருக்கடையூர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த திருக்கடையூர் மயானம் சொல்கிற மெய்ஞானம் கோயில் இருக்குது. இங்கே மூலவர் பேர் பிரம்மபுரீஸ்வரர், அம்பாள் பேர் பார்த்திங்கன்னா மலர்குழல் மின்னம்மை, அம்பலகுஜ நாயகி, தீர்த்தம் காசி தீர்த்தம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கோயில் தான். நாங்கள் போகும்போது கோயிலில் கூட்டமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்தது. திருக்கடையூரில் 60ஆம் கல்யாணம் அந்த மாதிரி விழாக்கள் செஞ்சுக்கிறவங்க இந்த கோயிலை சிவனை வந்து அர்ச்சனை பண்ணி பூஜிட்டு போனால் தான் அதோட பலன் கிட்டுன்றது ஐதீகம். மார்க்கண்டேயர் தன் ஆயுள்வர்த்திக்காக பூஜை பண்ண 108 தலங்களில் இது 107வது தலம். இதுக்கப்புறம் தான் திருக்கடையூர் 108வது தலமாக போய் அந்த அமிர்தேஸ்வரர் வணங்கும் போது தான் அவருக்கு வந்து சிவன் வந்து யமதர்மனை வதம் பண்ணி அவருக்கு என்றும் 16 அந்த அருள் கொடுத்தது. இல்லாமல் காசிலிருந்து கங்கையை வந்து இந்த கோயில் கிணத்துலேயே வர வச்சு மார்க்கண்டேயர் அதை கொண்டு போய் அமிர்தகடேஸ்வரருக்கு பூஜை பண்ணியிருக்காரு. தினமும் தீர்த்தம் இங்கேருந்து தான் அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கு. இந்த கோயிலை வளம் வந்துட்டு அப்படியே நம்ம இந்த கோயிலை பற்றி சிறப்புகளையும் பார்ப்போம். இப்போ நாம் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் சன்னதி தான் போயிட்டுருக்கோம். இந்த கோயிலோட மூலவர் பேர் பிரம்மபுரீஸ்வரர். அதாவது பிரம்மாவை வந்து நீராக்கி அழித்து திருப்பி அவரை உயிர்ப்பித்து அவருக்கு சிருஷ்டியோட ரகசியத்தை சொல்லி போதித்ததால் இந்த கோயிலுக்கு திருமெய்ஞானம். அவர் அழித்ததால் திருமயானம்னும், திருப்பி அவரை உயிர்பெற்று இழைச்சது அவருக்கு வந்து சிருஷ்டியோட ரகசியத்தெல்லாம் போதித்ததால் திருமெய்ஞானம், ஞானத்தை போதித்ததால் திருமெய்ஞானம்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலை மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 மயான நட்சத்திரங்கள்னு இருக்குது சிவபெருமானோட கோயிலில். அது வந்து பார்த்திங்கன்னா காசி, காஞ்சி, சீர்காழி, நாலூர், திருக்கடையூர். இது 5 பஞ்சமயான நட்சத்திரங்கள். இந்த கோவிலில் சிவன் சன்னதிக்கு பக்கத்தில் உற்சவமூர்த்தியாக சிங்கார வெலர் வந்து அருள் பாலிக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா கையில் வில்லு, வேல், அப்புறம் கழுத்தில் ருத்ராட்ச மாலை, காலில் செருப்புலாம் அடிந்து போருக்கு புறப்படுற குளத்தில் இருப்பார். ராமரை போல் வளைஞ்சி இருக்கிறதால இவர் விஷ்ணுவோட அம்சமாக கருதுவாங்க. பொதுவாக சிவன் கோயிலில் சிவனுக்கு சண்டிகேஸ்வரர் இருக்கிற மாதிரி இந்த முருகருக்கும் தனியாக சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்குது உள்ள. இதுதான் கோஷ்டத்தில் இருக்க தட்சிணாமூர்த்தி. பொதுவாக தட்சிணாமூர்த்திகிட்ட பார்த்திங்கன்னா 4 சீடர்கள் தான் இருப்பாங்க, இங்கே 6 சீடர்கள் இருப்பாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சிவனுக்கு சண்டிகேஸ்வரர் இருக்கிற மாதிரி சிங்கார வேலருக்கும் குக சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் இருக்க விநாயகர் பார்த்திங்கன்னா வயிறு வந்து மெலிஞ்சு ஒட்டி போய் நல்லா இருப்பார். அதாவது ஓம்ன்ற பிரணமானத்தோட விளக்கத்தை வந்து சிவபெருமான் பிரம்மாவுக்கு போதிக்கும் போது விநாயகரும் அருகில் வந்து கை கட்டி வாய்ப்புத்தி அதை வந்து கேட்ட மாதிரி கேட்டதா ஐதீகம். அதனால் வந்து வயிறு ஒட்டி இருக்கும். அதனால் இந்த கோயிலில் வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட தடைகள் இருக்கிறவங்களாம் வந்து இந்த விநாயகரை வேண்டிக்கிட்டாங்கன்னா அந்த தடைகள்லாம் விலகுன்றது சொல்கிறாங்க. இந்த சன்னதி பக்கத்தில் இருக்கிற கிணத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கங்கை நீர் வந்திருக்கு. அதாவது மார்க்கண்டேயர் வந்து பங்குனி மாதம் அஸ்வினி நட்சத்திர தண்ணிக்கு கங்கையை வந்து இந்த கிணத்துல வர வச்சு அந்த தண்ணியை கொண்டு போய் தான் சிவபெருமானுக்கு திருக்கடையூரில் பூஜை பண்ணியிருக்காரு. அதனால் பங்குனி மாதம் அஸ்வினி நட்சத்திர தண்ணி பார்த்திங்கன்னா இந்த கிணத்துல கங்கை நீர் வரதான் ஐதீகம். அன்றைக்கி வந்து நம்மளை பொதுவாக எல்லா ஜனங்களும் நீராடுவாங்க. மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு திருக்கடையூரில் இருக்கிற அபிராமிக்கும் அமிர்தகடேஸ்வரருக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணுவாங்க. கருவறை சுற்றி பார்த்திங்கன்னா துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, இந்த அர்த்தன விநாயகர், அர்த்தனாரீஸ்வரர், கல்யாணசுந்தரேஸ்வரர் அப்புறம் வந்து காசி விஸ்வநாதர் போன்ற சன்னதியெல்லாம் இருக்குது. இது வந்து தலவிருட்சம் கொன்றை மரம். இதுதான் தட்சிணாமூர்த்தி. இந்த கோயில் பார்த்திங்கன்னா தேவார பாடல்பட்ட ஸ்தலங்களில் வந்து 111வது ஸ்தலம். காவிரி தென்கரை தேவார ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது 48வது ஸ்தலம். இது வந்து ஆதி திருக்கடையூர்னு சொல்லலாம். உள்ள மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் பார்த்திங்கன்னா சதுர ஆவடியாரில் மேற்கு நோக்கி காட்சி தருவார். அம்பாள் வெளியில் வந்து தனி பிரகாரத்தில் தனி சன்னிதாக கிழக்கு நோக்கி காட்சி தருவாங்க. இதுதான் மகாமண்டபம். உள்ள துவாரபாலர்கள். இது சிங்கார வேலர் சன்னதி. இங்கேருந்து பார்த்தோம்னா சிங்கார வேலர் சன்னதி தெரியும். இது மகாமண்டபம். சுவாமியை தரிசிச்சுட்டு வெளில வந்தோன்னா தனி பிரகாரத்தில் மலர்குழல் மின்னம்மை அம்பாள் சன்னதி இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா அம்பாள் பார்த்திங்கன்னா அபயார்த்தோடு நின்ற குளத்தில் காட்சி தருவாங்க. இதுதான் அம்பாள் சன்னதிக்கு போகிற வழி. கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப அமைதியாக இருந்தது. வேறு பொதுவாக எல்லோரும் திருக்கடையூர் வந்தாங்கன்னா திருக்கடையூரில் மட்டும் விழாக்கள்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து இருக்கிற சிவனையும் வந்து பூஜை பண்ணிட்டு போனால் தான் அந்த விழா முடிஞ்சதான் ஐதீகம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் திறந்துருக்கும். சாயந்தரம் 4 மணிலேருந்து நைட் 8 வரைக்கும் திறந்துருக்கும். இந்த கோயில் வரதுக்கு திருக்கடையூர் வந்து அந்த ஷேர் ஆட்டோலாம் பேசிட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் வேற ஒரு கோயிலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.